வெல்கம் டு ஈசல் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு முழு கோழியை வச்சு தரமான ஒரு சமையல் செய்ய போறோம். அந்த சமையல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நம்ம போய் கோழியை தயார் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் போடுறோம், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன், இப்போ உப்பு ஹாஃப் டீஸ்பூன். நமக்கு ஆயில் கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண அந்த மசாலா தூள் எல்லாத்தையும் வந்து கோழியில் அப்ளை பண்ணணும். நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ நம்ம அந்த போட்டு வச்ச மசாலா எல்லாம் நல்லா கலக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுலேருந்து வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நம்ம ஊற்றுறோம். ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்குவோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வந்து பட்டை, அப்புறம் 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ அடுத்து வந்து நம்ம வெங்காயம் போடுறோம். நல்லா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம் கட் பண்ணி வச்சு. அடுத்தது வந்து 2 பச்சை மிளகா உள்ளே போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா அதையும் ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்குறோம். உள்ளே 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே போடுறோம். இப்போ இப்போ நம்ம அடுத்தது வந்து அரைச்சி வச்ச ஒரு தக்காளியும் வெங்காயமும் உள்ளே சேர்க்குறோம், நல்லா கெட்டியாக வர்றதுக்காக, கிரேவிக்காக. நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிறோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் உள்ளே சேர்க்குறோம், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறோம், அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்க்குறோம், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் உள்ளே சேர்க்குறோம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் வந்து நல்லா கலந்து நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மசாலா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி மறுபடியும் 1 டம்ளர் சேர்த்துக்கிறோம். இப்போ மசாலா நல்லா நம்மளுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நல்லா மசாலா தடவி வச்சுருக்கோம்ல இந்த சிக்கன், இது அப்படியே நம்ம முழு கோழி உள்ளே வைக்கிறோம். இப்போ நம்ம கோழி உள்ளே வச்சிட்டோம். அடுத்து இந்த கோழி நல்லா வேகிறதுக்காக என்ன பண்ணுறது, இந்த மசாலா எடுத்து அப்படியே மேலே கோழி மேலே ஊற்றுறோம். நம்ம எல்லா மேலே இருக்க இடத்துல எல்லா பக்கம் ஊற்றுறோம். உங்களுக்கு கோழி 5 நிமிஷம் வெந்திருக்கு. கீழே வந்து 1/2 கோழி வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோழியை திருப்பி போடுறோம். இருபது நிமிஷம் நல்லா வெந்திருக்கு இந்த கோழி. நடுவில் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி போட்டு வேக வச்சுருக்கோம். அடுத்தது 1/4 பதத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அரைச்சி 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்க்குறோம். நல்லா மாவு மாதிரி அரைச்சிருக்கு தேங்காய், அதை நம்ம 1/2 மூடி தேங்காய் அரைச்சிருந்து உள்ளே சேர்த்திருக்கோம். இதை மறுபடியும் கொதிக்கி விடுங்க. நல்லா கலக்கி விடுங்க நம்ம தேங்காய் உள்ளே ஊற்றினதுக்கப்புறம் மசால் கூட. இப்போ கோழி முழுசாக வெந்துருச்சு. இப்போ சுவையான முழு கோழி ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கடைசியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறோம். அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம்.
வாங்க இப்ப நம்மளோட முழு கோழியை டேஸ்ட் பார்க்கலாம். வேற லெவல்ல வந்திருக்கு, செம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க. கிரேவி செமையா வந்திருக்கு, கரெக்டா அந்த டைமுக்கு பக்குவத்துல இருக்கு. நீங்களும் கண்டிப்பா பண்ணுங்க, செமையா இருக்கு, சாஃப்டா இருக்கு சிக்கன் எல்லாம்.